நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிப்பா, இதை பற்றி பேசலாமா இல்லையான்னு தெரியல. இப்படி மகாவுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறது சரியா? வேறு என்னம்மா பண்ண சொல்கிற? தெரியல. நான் வேறு யார்கிட்டையும் கேட்கலையே, நம்ம பாரதி தான். அப்பா, நாங்கள் யாரும் பாரதியை இப்படி நினச்சதே இல்லைப்பா. மகாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற ஐடியா இருந்திருக்காதுப்பா. மாப்பிள்ள தரணும், அதனால பாரதி யோசிக்கல. பாரதி தப்பான சாய்ஸ் ஒன்றும் இல்லையே. இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை மகா கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கு. அதான் எல்லாம் தட்டி போணிச்சோ என்னமோ. ஏற்கனவே மகாவுக்கு ரெண்டு மூணு இடத்துல இருந்து கல்யாண பேச்சு வந்து தட்டி போயிடுச்சு. இன்னைக்கு ரிசப்ஷன் முடிச்சு கல்யாணம் தடைக்கு நின்று போச்சுன்னா மகாவோட நிலைமையை யோசிச்சு பாருமா. அவளுக்கு நீ கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா? இது எல்லாத்தையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி யோசிச்சு பார்க்க முடியுதாடா? ஏற்கனவே மகா மனசில் கல்யாணம் பற்றி எவ்வளோ பயம் இருந்துச்சு நமக்கு தெரியும். இப்படியே அவளை விட்டுட்டா ரொம்ப பெயின் ஆகிடுவாடா. நம்ம மகாவுக்கு இதெல்லாம் வேணுமாடா? பாவம் பாவம், எப்படி அவளுக்கு கஷ்டம்தான். ரிசப்ஷன்ல பிரபு, கல்யாணம் பாரதியோட, ரொம்ப பாவம் பாவம். என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டும். நீ கவலைப்படாத மகா, கண்டிப்பா இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும். யாருக்கு என்ன பாவம் செஞ்சமோ தெரியல, இப்படி எல்லாம் நடக்குது. எனக்கு எதுவும் வேணாம்னு தோணுது. இப்படி ஒரு கல்யாணம் வேணுமா? சும்மா இரு, வாயை வச்சுக்கிட்டேன். அபசகுனமா பேசிக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு மகா. மகா, உனக்கு தான் அந்த பிரபு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னல, அது நடக்காதது நல்லதுதானே நினைச்சுக்கோ. பாரதியா நமக்கு நல்லா தெரியும், அவனை மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா நீ நல்லா தான் இருப்ப. உன்னை பத்தி அப்பா நீ கவலையே பட வேண்டாம். Thank you.
அடிக்கடி சொல்லுவேண்டா, அது உண்மை. அடிச்சு சொல்லிட்டடா, உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்டா, உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன். எனக்கு இன்னொரு மணி நேரத்தில் கிளம்பிடலாம், இன்னொரு மணி நேரத்தில் கிளம்பிடலாம் மாமா. டே, நான் பார்த்துக்கிறேன், போடா. சரிங்க மாமா.
படுத்துட்ட? ரொம்ப டயர்டா இருக்குப்பா. சரி சரி படுத்துக்கோ, தூங்கிடாத, பொண்ணு மாப்பிள்ள வர நேரம். சரி சரி. அப்பா ஏன் அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கீங்க? அமைதி அமைதி. பால் காய்ச்சி வைக்க சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் ரெடியா இருக்கு, பாட்டி பாத்துக்குவாங்கப்பா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலும் பழமும் கொடுக்கணுமா? அவங்க இப்ப வந்துருவாங்க. அப்பா அவங்க வருவாங்க, நீங்க வந்து உட்காருங்க. சொல்லுடா. ஒண்ணுல இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்களே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காருங்கன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். ஆமா மதியம் சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டேன். போய் பாரு, எங்க சாப்பிட்டீங்க? காலையிலயும் சாப்பிடல. என்னமா கேக்கவே இல்ல. நீங்களா சாப்பிட்டீங்களா? மார்னிங் சாப்பிடல. ஆனா மதியானம் சரி கட்டி கட்டிட்டேன். அப்பா இன்னும் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதான் உங்க முகத்திலே தெரியுதே, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல்லப்பா. எப்படி எல்லாம் நடந்திருக்க வேண்டிய கல்யாணம், எப்படி எல்லாம் நடந்திருக்கு பாரு. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு அந்த பிரபுவ பிடிக்கவே இல்ல, பானமர மாதிரி. அவனை விடுமா, பேசாத அவனை பத்தி. சாரி சாரி பேசல. அது மட்டும் இல்லப்பா, வீட்ல இருந்து மண்டபத்துக்கு கிளம்பும் போது மகா இனிமே இங்க திரும்பி வரமாட்டாளன்னு நினைச்சப்போ ரொம்ப பகீர்னு இருந்துச்சு. அவ இல்லாம எப்படி இருக்க போறோமோன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா பாரதி தான் மாப்பிள்ள நானதும் அப்பாடான்னு இருந்துச்சு. இனிமே மகா நம்ம கூடவே இருப்பாள்ல. மாப்பிள்ள அக்காவை பார்த்து பாரு இல்லையோன்னு நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம். சூப்பர் பா, டெய்லி மகாவை பார்க்கலாம். இதை கேட்கவே இவ்வளவு நல்லா இருக்குல்ல. மகாக்கானா ஃபர்ஸ்டே பாரதியை ஃபிக்ஸ் பண்ண இருக்கலாம்ப்பா. இல்ல யாருக்கும் தோணவே இல்லை பாரு, மகாவுக்கு பாரதின்னு எழுதியிருக்கு போல. அதான் எங்கெங்கயும் சுத்தினாலும் கடைசியில இங்க வந்து முடிஞ்சிருக்குமா. ஆமாப்பா, ஆல் இஸ் வெல். இந்திரா இப்பதான் சோ ஹாப்பி. என்னப்பா கல்யாணம் ஆனாலும் மகா இங்கே தான் இருக்க போறா, சுபாவும் இங்கே தான் இருக்கா, நானும் இங்கே தான் இருக்கேன். வந்துட்டாங்க. இந்த பாலை குடிச்சிட்டு அவள்கிட்ட கொடுப்பா.
அவர் குடிக்கவே இல்ல. குடிச்சிட்டு குடுங்க மாப்ளே. டேய், இது யூசுவலான ஃபார்மாலிட்டி தான்டா. குடிச்சிட்டு குடு. அப்பா, அவருங்க மாப்ளே. இனிமே அவ எல்லாம் சொல்ல கூடாது. மரியாதை பேசுங்க. வரலமா, அப்படியே பழகி போயிடுச்சு. என்னது? பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? குடிச்சிட்டு குடுங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, பாதி பழத்தை சாப்பிட்டு மகாவு கொடுங்க. இது சீட்டிங், கடிச்சிட்டு தான் கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேப்லெட் போட்டுட்டு வந்துடுறேன்.